அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் 11 நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஆகஸ்ட் 11 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, 1960 சாட் என்ற நாடு பிரான்சிடம் இருந்து விடுதலை பெற்ற நாள் இந்த ஆகஸ்ட் 11. சாட் என்ற நாடு அப்படின்னு சொல்லும் போது என்னடா இப்படி ஒரு நாடு இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமாங்க, சாட் என்பது ஒரு அரபு நாடாகும். இதோடைய வடக்கே வந்து லிபியாவும் அதே மாதிரி தென்மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா நைஜீரியா போன்ற நாடுகள் வந்து அமைந்திருக்கின்றன. இந்த சாட் என்ற நாடுல பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலைவன காலநிலை தான் இங்க நிலவுங்க. அதனால வந்து இது ஆப்பிரிக்காவினுடைய இறந்த இதயம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சாட் நாடு. இந்த சாட் நாடுல வந்து பார்த்தீங்கன்னா அரபு மொழிகளும் பிரெஞ்சு மொழிகளும் தான் இங்க அலுவல் மொழிகளாக இருக்கின்றன. இங்க 200 விதமான வெவ்வேறு இனக்குழுக்கள் மக்கள் இங்க வாழ்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்க வேண்டிய செய்தி. இந்த சாட் நாடு பிரான்சிடம் இருந்து விடுதலை பெற்ற நாள் 1960 ஆகஸ்ட் 11 விடுதலை பெற்ற நாள் தான் இந்த ஆகஸ்ட் 11 ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது. அதன் பிறகு இந்த ஆகஸ்ட் 11 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1984 ரொனால்டு ரீகன் என்ற அமெரிக்க குடியரசுத் தலைவராக இருந்தவர் தன்னுடைய தேர்தல் பரப்புரைக்காக வானொலியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை விட்டார். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய சக அமெரிக்கர்களே, இன்னும் 5 உருசியாவில் குண்டுவீச்சு ஆரம்பமாக இருக்கிறது என்று அவர் அறிக்கை விட்ட நாள் இந்த ஆகஸ்ட் 11. ரொனால்டு ரீகன் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து 40வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றிருந்தவர். இவர் ரொனால்டு ரீகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு ஹாலிவுட் நடிகராகவும் தொலைக்காட்சிகள் நடிகராகவும் இருந்தவர். அமெரிக்காவிலேயே குடியரசுத் தலைவராக இருந்தவர்களில் வயது மூத்தவராக இருந்தவர் நம்முடைய ரொனால்டு ரீகன் அவர்கள். 60 மேலதான் இவர் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார். இவர் அமெரிக்காவில் பொறுப்பேற்ற போது பல்வேறு பொருளாதார மாற்றங்களை வந்து அவர் கொண்டு வந்தார். அதே மாதிரி இராணுவத்திலும் பல கட்டுப்பாடுகளை பல மாற்றங்களை வந்து அவர் கொண்டு வந்தார். ரொனால்டு ரீகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிபியா போர், அதே மாதிரி போதைப் பொருள்களுக்கு எதிரான போர் போன்ற பல இதில் வந்து அவர் பங்கேற்று இருக்கிறார். இப்படி மிகச் சிறப்பு வாய்ந்த அந்த ரொனால்டு ரீகன் அவர்கள் அந்த 1984 ஒரு தேர்தல் பரப்புரைக்காக வானொலியில் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட்ட நாள் தான் இந்த ஆகஸ்ட் 11. அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் 11 வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல பாத்தீங்க அப்படின்னா பன்னாட்டு மழை நாளாக இந்த ஆகஸ்ட் 11 கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. அதாவது பன்னாட்டு மழை நாள் பாத்தீங்கன்னா உலகமெங்கும் பல பகுதிகளில் டிசம்பர் 11 கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் ஜப்பான்ல வந்து மழை நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 11 கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. அதாவது மலை பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பேணி போற்றி பாதுகாக்கும் வகையிலும் இந்த மழை நாள் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ஆகஸ்ட் 11 கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஜப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரியன் உதிக்கும் நாடு என்று எல்லாரும் சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஜப்பான் வந்து பல அணுகுண்டு கதிர்வீச்சுக்கு பிறகும் இந்தியாவை, அதாவது மிகச்சிறந்த உலகிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருளாதார நாடாக ஜப்பான் விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்படிப்பட்ட ஜப்பான்ல வந்து ஒரு பன்னாட்டு ஒரு மழை நாளாக இந்த ஆகஸ்ட் 11 கொண்டாடப்பட்டு வருகிறது. மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.